வெல்கம் டு டிஎன் ஸ்டூடெண்ட்ஸ் கைட். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 12th வால்யூம் 1ல் வேதியியல் 7th லெசன் பேஜ் நம்பர் 227 எடுத்துக்கோங்க. அதில் வேதிவினை வேகவியல் அதோட 1 மார்க் தான் பார்க்க போகிறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்க ஃபஸ்ட் க்வெஸ்சன், ஏ கியூப்ஸ் பி என்ற முதல் வகை வினையின் வினைவேக மாறிலி எக்ஸ் மின் .1a இன் துவக்க செறிவு 0.01 m எனில் 1 மணி நேரத்துக்கு பிறகு ஏ இன் செறிவு. ஆன்சர் ஆ. 1 × 10−2 LE பவர் 60x. செகண்ட் க்வெஸ்சன், எக்ஸ் கியூஸ் வினைப்பொருள் என்ற பூஜ்ஜிய வகை வினையில் துவக்கச் செறிவு 0.02 m மேலும் அரை வாழ்காலம் 10 − 0.04 m துவக்கச் செறிவுடன் ஒருவர் வினையினை நிகழ்த்தினால் அவ்வினையின் அரை வாழ்காலம். ஆன்சர் E20 min. தேர்ட் க்வெஸ்சன், ஒரு வினையின் வினைவேக மாறிலி மற்றும் வெப்பநிலைக்கு இடையேயான வரைபடம் பின்வருமாறு. இவற்றுள் வெப்பநிலை முழுமைக்கு அர்சியாஸ் தன்மையினை குறிப்பிடும் வரைபடம் எது? ஆன்சர் ஆ. ஃபோர்த் க்வெஸ்சன், ஏ கியூப்ஸ் விளைபொருள் என்ற முதல் வகை வினையில் துவக்கச் செறிவு எக்ஸ் மோல் L-1 மேலும் அரை வாழ்காலம் 2.5 hours. இதே வினைக்கு துவக்கச் செறிவு X/2 mol L-1 ஆக இருப்பின் அரை வாழ்காலம். ஆன்சர் இ 2.5 hours. ஃபிஃப்த் க்வெஸ்சன், 2NH3 கிவ்ஸ் N2+3H2 என்ற வினைக்கு -DNH3/dt=K1NH3 DN2/dt=K2NH3 DH2/dt=K3NH3 எனில் K1, K2 மற்றும் K3 ஆகியவைக்கு இடையேயான தொடர்பு. ஆன்சர் இ 1.5 K1=3K2=K3 சிக்ஸ்த் க்வெஸ்சன், குறைந்த அழுத்தத்தில் டங்ஸ்டன் புறப்பரப்பில் பாஸ்பைனின் PH3 சிதைவு வினை ஒரு முதல் வகை வினையாகும் ஏனெனில். ஆன்சர் இ வினை வேகமானது கவரப்பட்ட புறப்பினை சார்ந்த அமைவதில்லை. செவன்த் க்வெஸ்சன், ஒரு வினைக்கு வினைவேகம் =K அசிட்டோன் 3/2 எனில் வினைவேக மாறிலி மற்றும் வினைவேக ஆகியவற்றின் அலகுகள் முறையே. ஆன்சர் ஆ. மோல் பவர் -1/2 L (1/2 S)-(-1) mol L (-1 S)-1. எயித் க்வெஸ்சன், ஒரு வேதிவினையின் போது சேர்க்கப்படும் வினைவேக மாற்றி பின்வருவனவற்றுள் எதனை மாற்றி அமைக்கிறது? ஆன்சர் ஆ. கிளர்வு ஆற்றல். நைன்த் க்வெஸ்சன், பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஆன்சர் 1. வினைப்படு பொருள்களின் செறிவு அதிகரிப்பானது பூஜ்ஜிய வகை வினையின் வினைவேகத்தினை அதிகரிக்கிறது. சரியான கூற்றுகளாவன ஆன்சர் ஆ. 2 மட்டும். டென்த் க்வெஸ்சன், ஒரு மேல் வினையில் மின்னோக்கிய வினையின் எல்தாபி மற்றும் மாற்றம் மற்றும் கிளர்வு ஆற்றல்கள் முறையே -XKJ mol (-1) மற்றும் YKJ mol (-1) ஆகும். எனவே பின்னோக்கிய வினையின் கிளர்வு ஆற்றல். ஆன்சர் இ X+Y × 10³ J mol (-1)
11th question, வெப்பநிலை 200K இருந்து 400K உயர்த்தப்படும் போது வினைவேக இருமடங்கு அதிகரித்தால் கிளர்வு ஆற்றலின் மதிப்பு யாது? ஆன்சர் இ 434.65 ஜே மோல் பவர் மைனஸ் 1 கே பவர் மைனஸ் 1. 12th question இவ்வினை முதல் வகை வினையை சார்ந்தது. ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வினை வேக மகளி 2.333×10⁻²⁺ ஹார்ஸ் பவர் மைனஸ் 1 வளைய புரோபேனின் துவக்கச் செறிவு 0.25 m எனில் 1806 நிமிடங்களுக்கு பின் வளைய புரோபேனின் செறிவு என்ன? லாங் 2.30×10⁻¹. ஆன்சர் இ 0.25×2.33m. 13th question ஒரு முதல் வகை வினைக்கு வினைவேக மாறிலி 0.6909 மின் -1 எனில் 75% வினை நிறைவு பெற தேவையான காலம் நிமிடங்கள். ஆன்சர் 2/3 லாங் 2. 14th question எக்ஸ் கிவ்ஸ் ஒய் என்ற முதல் வகை வினையில் கே என்பது வினைவேக மாறிலி மேலும் எக்ஸின் துவக்கச் செறிவு 0.1m எனில் அரைவாழ் காலம். ஆன்சர் இ 1n2/k. 15th question 2a+b கிவ்ஸ் c+3d என்ற வினையின் வேக விதியினை கொடுக்கப்பட்டுள்ள பின்வரும் விவரங்களிலிருந்து கண்டறிய. வினையின் 1 ஏ மின் 0.1 பி மின் 0.1 துவக்கச் செறிவு எம்எஸ் பவர் மைனஸ் 1 எக்ஸ். வினையின் 2 ஏ மின் 0.2 பி மின் 0.1 துவக்கச் செறிவு எம்எஸ் பவர் மைனஸ் 1 2x. வினையின் 3 ஏ மின் 0.1 பி மின் 0.2 துவக்கச் செறிவு 4x. வினையின் 4 ஏ மின் 0.2 பி மின் 0.2 துவக்கச் செறிவு 8x. ஆன்சர் ஆ வினை வேகம் ஈக்குவல் டு கேஏ பி பவர் மைனஸ் 2. 16th question கூற்று ஒரு வினை முதல் வகை வினையாக இருந்தால் வினைப்படு பொருளின் செறிவு ஒரு மடங்காகும் போது வினைவேகமும் இரு மடங்காகும். காரணம் வினைவேக மாறிலி இடம் இரு மடங்காகும். ஆன்சர் இ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு. 17th question ஒரு வினையின் வினைவேக மாறிலியின் மதிப்பு 5.8×10⁻²⁺ அவ்வினையின் வினை வகை. ஆன்சர் ஆ முதல் வகை. 18th question N2O5G gives 2NO2 G+1/2O2G என்ற வினைக்கு N2O5 இன் மறையும் வேகமானது 6.5×10⁻²⁺ மோல் எல் பவர் மைனஸ் 1 எஸ் பவர் மைனஸ் 1 NO2 மற்றும் NO2 ஆகியவைகளுடன் உருவாதல் வேகங்கள் முறையே. ஆன்சர் இ 1.3×10⁻¹ மோல் எல் மைனஸ் 1 எஸ் மைனஸ் பவர் மைனஸ் 1 மற்றும் 3.25×10⁻²⁺ மோல் எல் பவர் மைனஸ் 1 எஸ் பவர் மைனஸ் 1. 19th question H2O2 சிதைவடைந்து O2வை தரும் வினையில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நிமிடத்திற்கு 48 g O2 உருவானால் அக்குறிப்பிட்ட நேரத்தில் நீரின் உருவாதல் வேகம். ஆன்சர் இ 3.0 மோல் எம் மினிட் மைனஸ் 1. 20th question வினைப்படு பொருளின் துவக்கச் செறிவு இருமடங்கானால் வினைப்பதியளவு பாதியளவு நிறைவு பெற தேவையான காலமும் இருமடங்காகிறது எனில் அவ்வினையின் வகை. ஆன்சர் ஆ 0. 21st question ஏ கிவ்ஸ் b+c+d என்ற ஒரு படித்தான வினையில் துவக்க அழுத்தம் p.o.t நேரத்துக்கு பின்
மற்றும் T ஆகியவற்றை பொறுத்து வினை வேக மாறிலி ஆன்சர் K ஈக்குவல் டு 2.303 T லாங் 2P0 3P0 -P 22 கொஸ்டின். ஒரு முதல் வகை வினையானது 60 நிமிடங்களில் 75% நிறைவு பெறுகிறது. அதே வினை அதே நிபந்தனைகளில் 50% நிறைவு பெற தேவையான காலம் ஆன்சர் இ 75 மினிட். 23 கொஸ்டின். ஒரு கதிரியக்க தனிமத்தின் அரைவால் காலம் 140 நாட்கள் எனில் 560 நாட்களுக்கு பின்னர் ஒரு ஜி தனிமமானது பின்வருமாறு குறைந்திருக்கும். ஆன்சர் இ 1/16 g. 24 கொஸ்டின். முதல் மற்றும் இரண்டாம் வகை வினைகளுக்கிடையேயான சரியான வேறுபாடு. ஆன்சர் அ முதல் வகை வினையின் அரைவால் காலம் A0 I பொறுத்து அமைவதில்லை. இரண்டாம் வகை வினையின் அரைவால் காலம் A0 I பொறுத்து அமையும். 25 கொஸ்டின். ஒரு கதிரியக்க தனிமமானது 2 மணி நேரத்தில் அதன் ஆரம்ப அளவில் 1/16 மடங்காக குறைகிறது. அதன் அரைவால் காலம் ஆன்சர் இ 30 மினிட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.